கூட்டணி சேர்ற மாதிரி சேர்ந்து அந்த கட்சியையே காலி பண்ற ஒரு முறையை பாஜக கடைபிடித்து வருகிறது. அதைத்தான் தமிழ்நாட்டிலும் கடைபிடிக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைப்பது, ஒரு மாநில கட்சி கூட்டணி அமைப்பது என்பது இட் இஸ் கிஸ் ஆஃப் டெத். கபடிகர அரசியலை பாரதிய ஜனதா கட்சி கடைபிடிக்கிறது. அது எந்த கட்சியோடு கூட்டணி போடுகிறதோ அந்த கட்சியோடு முதலில் ஒரு மைனர் பார்ட்னராக இருக்கிறது, பிறகு அது மேஜர் பார்ட்னராக ஆகிறது, அதன் பிறகு அந்த கட்சியை உடைக்கிறது, உடைத்து ஒரு பகுதியை தன்னோடு சேர்த்துக் கொள்கிறது. அப்புறம் அவங்களுக்குள்ள பிளவு ஏற்பட்ட உடனே பன்னீர்செல்வம் இவங்களோட தான் நின்னாரு. ஆனா இன்னைக்கு பன்னீர்செல்வத்தினோட நிலம் என்ன? ஒரு சீட்டு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போன முறை 40 தொகுதியிலும் போட்டுக்கிட்டாங்க, இந்த முறை பாருங்க என்னான்ட்டு 2 தொகுதி, தேனி திருச்சி, இவ்வளவுதான். பாஜக ஒரு மாநில கட்சியோடு போட்ட ஒரு கூட்டணி 2 வாரத்தில் முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த செய்தி இன்றைக்கு இந்திய அளவில் பெரிதாக பேசப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், மோடி ஒரிசா சென்றிருந்த போது பொதுவாக இந்த 10 ஆண்டுகளில் மோடி அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள், கொண்டு வந்த சட்டங்கள், கொண்டு வந்து நிறைவேற்றிய தீர்மானங்கள் எல்லாவற்றுக்கும் நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜு ஜனதா தளம் ஆதரவு அளித்துக் கொண்டே வந்தது. அப்படிப்பட்ட நிலையில் வருகின்ற மக்களவை தேர்தலில், அதோடு சேர்த்து ஒரிசா மாநில சட்டப்பேரவை தேர்தலும் நடக்கின்றது. 148 சட்டப்பேரவை தொகுதிகள் அங்கே இருக்கின்றன, 21 நாடாளுமன்ற தொகுதிகள். இதில் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைத்து போட்டியிடலாம் என்று இருவரும் முடிவு செய்தார்கள். மோடியும் பிஜு ஜனதா தலைவர் நவீன் பட்நாயக் முடிவு செய்தார்கள். ஆனால் 2 வாரம் தான், இல்லை இல்லை நாங்கள் கூட்டணியில் போகிற, நாங்கள் தனித்தனியாகவே நின்றுக்கிறோம், அவங்க அவங்க பாட்டுக்கு போட்டோம், நாங்கள் பாட்டுக்கு நின்றுக்கிறோம்னு சொல்லிட்டு பிஜு பட்நாயக் அறிவிச்சிட்டார். காரணம் என்ன என்றால், பாஜக அதிகமான இடங்களை கேட்கின்றது. ஏன்னா 370 சீட்டு கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து 400 சீட்டு வேணும் இல்லையா, அதனால் அதிகமான இடங்களை கேட்கின்றது. அது மட்டுமல்ல, இதில் ஒரு சதித்திட்டமும் அடங்கியிருக்கிறது. இது ஒரு கபலீகர அரசியலை பாரதிய ஜனதா கட்சி கடைபிடிக்கிறது. அது எந்த கட்சியோடு கூட்டணி போடுகிறதோ அந்த கட்சியோடு முதலில் ஒரு மைனர் பார்ட்னராக இருக்கிறது, பிறகு அது மேஜர் பார்ட்னராக ஆகிறது, அதன் பிறகு அந்த கட்சியை உடைக்கிறது. எந்த கட்சியோடு கூட்டணி வைத்து வளர்ந்ததோ அந்த கட்சியை உடைக்கிறது, உடைத்து ஒரு பகுதியை தன்னோடு சேர்த்துக் கொள்கிறது, இன்னொரு பகுதி ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. எனவே இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அவங்க சொல்றாங்க, பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைப்பது, ஒரு மாநில கட்சி கூட்டணி அமைப்பது என்பது இட் இஸ் கிஸ் ஆஃப் டெத், மரணம் முத்தம் என்று சொல்லுகிறார்கள். அதான் இது ஆங்கிலத்தில் சினிமாவெல்லாம் வந்திருக்குது, அந்த மாதிரி சொல்றாங்க. பாஜக எந்த அளவுக்கு பேர் எடுத்துருக்குது பாருங்க. இது உண்மையா என்றால் 100 விழுக்காடு உண்மை. இதுதான் நடக்குது. மராட்டியத்தில் பாஜக ஒன்றுமே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய 288 சட்டப்பேரவை தொகுதிகளில் அதிகமான இடங்களில், 160 இடங்களில் வந்துட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா சிவசேனா தான் நின்னாங்க. இவங்க 100, 105 சீட்டில் தான் பாரதிய ஜனதா நின்றுச்சு. அப்புறம் அடுத்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 120, இவங்க 150. அதுக்கு அடுத்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவங்க 140, இவங்க வந்துட்டு 140, அப்படி ஒரு ஈக்குவலாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாரதிய ஜனதா அதிகமாகவும் சிவசேனா மைனர் பார்ட்னராகவும் ஆயிடுச்சு. இதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய 48 மக்களவை தொகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 தொகுதியில் இவர் போட்டியிடுவார், 23 தொகுதியில் தான் வந்துட்டு சிவசேனா போட்டிட்டு. ஸோ அதில் சிவசேனா ஜெயித்ததை விட பாஜக ஜெயித்தது அதிகம். இப்படி பண்ணிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா சிவசேனா அப்படியே கூட்டணி மாறின உடனேயே, காங்கிரஸோடையும் தேசியவாத காங்கிரஸோடையும் கூட்டணி வச்ச உடனேயே அதை பொழந்து ஒரு பார்ட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு பாஜகவோட கூட்டணி அமைச்சு, அதே நேரத்தில் நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி சரத்பவார் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய அவருடைய உறவினர் அஜித் பவாரை உடைச்சு
இந்தாண்ட சேர்த்து ஒரு கூட்டணி ஆட்சியையே வந்துட்டு மராட்டியத்தில் ஏற்படுத்தி விட்டது. இப்பொழுது ஏற்கனவே சிவசேனா கொடுத்த அளவு கூட இல்லை, அதைவிட மிக குறைவான இடங்களை தான் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவுக்கு பாஜக தரப்போகிறது. அவன் பொறுமுறான், பொறுமை என்ன பிரயோஜனம், இதான பாஜக. இப்ப அங்க வந்துட்டு அவர் உத்தவ் தாக்கரே வந்துட்டு தனிச்சு நிக்க போறாரு, கூட்டணி காங்கிரஸோடையும் நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியோடையும் கூட்டணி போட்டு மகாபந்தன் அவங்க வந்துட்டு கூட்டணி போட்டு போட்டியிட போறாங்க. ஸோ பாஜக ஒன்றும் அப்படியே நினைச்ச மாதிரி ஜெயிச்சிடலாம் முடியாது. ஆனா அந்த கூட இருந்த ஒரு கட்சியை அழிச்சிட்டாங்கல்ல, இதுதான் கவனிக்கணும். இதே மாதிரிதான் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க செஞ்சுக்கிட்டு வராங்க. பீகார் எடுத்துக்கங்க, ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சி லோக் ஜன்சக்தி பார்ட்டி. அந்த லோக் ஜன்சக்தி பார்ட்டியை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அது தாழ்த்தப்பட்ட மக்களிடையே செல்வாக்கு பெற்ற ஒன்று தான் இருந்தது. ஆறு இடங்களில் நின்றுச்சு, ஆறு இடங்களையும் ஜெயிச்சது 2019 மக்களவை தேர்தலில். இவர் மோடி வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த சிராக் பாஸ்வானுடைய கட்சியை லோக் ஜன்சக்தி பார்ட்டியை வந்துட்டு எங்கெல்லாம் ஜனதாதள் யுனைடெட், அதாவது நிதிஷ்குமாருடைய பார்ட்டி எங்கெல்லாம் போட்டியிடுது அங்க அவங்களே நிறுத்தினார். பாஜக போட்டியிடுற இடத்துல சிராக் பாஸ்வான் கட்சி போட்டியிடவே இல்லை. இப்படி பண்ணி பல தொகுதிகளில் ஐக்கிய ஜனதாதளத்தினுடைய வாக்கு வங்கியை குறைச்சி அதன் மூலமா அதை விட பாஜக பெரிய கட்சியாக உயர்ந்தது. இது முடிச்சிட்டோன்னு என்ன பண்ணாங்க, அங்கே லோக் ஜனசக்தி பார்ட்டியை வந்துட்டு ஒரு பிளவை ஏற்படுத்தி எவருடைய மச்சான் அது அவரை வந்துட்டு மந்திரி சபையில் மத்திய மந்திரி சபையில் வச்சுக்கிட்டு சிராக் பாஸ்வானை கட்டி விட்டாங்க. இப்படி எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணி சர்ற மாதிரி சேர்ந்து அந்த கட்சியையே காலி பண்ணுற ஒரு முறையை பாஜக கடைபிடித்து விடுகிறது. அதைத்தான் தமிழ்நாட்டிலும் கடைபிடிக்கிறது. இவங்க தான் அதிமுக உடைச்சாங்க, உடச்சிட்ட உடனே அப்படியே எடப்பாடி பழனிசாமியோடலாம் இருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ள பிளவு ஏற்பட்ட உடனே பன்னீர்செல்வம் இவங்களோட தான் நின்னார். ஆனால் இன்னைக்கு பன்னீர்செல்வத்தினுடைய நிலைமை என்ன, ஒரு சீட்டு. இதே மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போன முறை 40 தொகுதியிலும் போட்டிக்கிட்டாங்க. இந்த முறை பாருங்க என்னான்ட்டு, 2 தொகுதி, தேனி திருச்சி, இவ்வளோதான். இப்போ இதில் இது மற்ற கட்சிகள்லாம் எப்படின்னு பாருங்க, பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை, இன்னும் தமிழ் மாநில காங்கிரஸ், இதெல்லாம் இதில் வந்துட்டு இந்த 2 கட்சிகள் தவிர மற்ற கட்சிகள் எல்லாம் வந்துட்டு பாஜக சின்னத்தில் தான் போட்டிட போகிறாங்க. தாமரை சின்னத்தில் அவங்க எல்லாரையுமே பாருங்க, இந்த தேர்தல் முடிஞ்சிட்ட உடனே நீங்கள்லாம் எங்களோட இணைஞ்சிருங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அந்த கட்சிகளும் அதோட இணைய போது தமிழ்நாட்டில் நாங்களும் ஒரு பெரிய கட்சி தான் அப்படின்னு காட்டிக்க போகிறாங்க. ஸோ இந்த கபலீகர அரசியலை தமிழர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் அவங்க பண்ண ஊழலே அவங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிது, மிரட்டுது. உடனே மோடியை கண்டா அடிப்பணிஞ்சு போயிடுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் தான் தோழர்களே ஒரு பாடத்தை ஒருசா கற்று தந்திருக்கிறது, இவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும். இவங்களை அரவணைச்சிங்கன்னா அது வந்துட்டு திருதராஷ்டிரன் அரவணைச்சார அந்த மாதிரி தான் முடிஞ்சு போச்சு. அப்புறம் பீமனை காப்பாற்றுறதுக்கு ஒரு சிலையை தள்ளி விட்டார கிருஷ்ணர், அந்த மாதிரி ஒரு இடம்தான் அந்த சிலை தூள் தூளானது. அந்த மாதிரி திருதராஷ்டிர அரவணைப்பை தான் பாஜக செய்கிறது. இதை ஒவ்வொரு கட்சியினுடைய தொண்டர்களும் உணர வேண்டும். மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.